அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பெயர் தங்கவேணி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, கேஎஸ்ஆர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அலகு 5 இலக்கணப்பகுதி. இலக்கணப்பகுதியில் நாம் முதலாவதாக காண இருப்பது தொடர் வகைகள். 2 முதலாக சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். அதாவது நீர் என்பது ஒரு சொல், அந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதே சொற்றொடர். நீர் பருகினான் என்பது ஒரு சொற்றொடர் வகைக்கு எடுத்துக்காட்டு. தொடர்கள் இரு வகைப்படும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர் என்பது சொற்கள் தொடராகும் பொழுது இரு சொற்களுக்கிடையே உறுப்புகள் மறைந்து வரும் தொடர்களை தொகைநிலை தொடர்கள் என்கிறோம். இப்போ 2 சொல் ஒன்றா இணையுது, அங்கே நடுவில் ஏதேனும் ஒரு உறுப்பு மறைந்து வருமாயின் அது தொகைநிலை தொடர். கயல் விழி, இது ஒரு தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு. கயல் போன்ற விழி, போன்ற என்ற உறுப்பு அங்கு மறைந்து வந்துள்ளது. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என்பன. தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்கள் அமைந்து இரண்டிற்கும் இடையில் சொல்லோ உருபோ மறையாது பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். 2 சொற்கள் இருக்கும், அதில் நடுவில் எந்த உருவும் மறையாது வரும். கண்ணா வா, இங்கே எந்த உருவும் மறைதல் இல்லை, ஆகையால் இத்தொடர் தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இழுவாய்த்தொடர், விழித்தொடர், வேற்றுமைத்தொடர், இழைச்சொற்றொடர், வினைமுற்றுத்தொடர், உரிச்சொற்றொடர், பெயரெச்சத்தொடர், அடுக்குத்தொடர், வினையச்சத்தொடர். அடுத்ததாக மரபு தொடரும் பழமொழிகளும். எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர், அப்படியே செப்புதல் மரபு. நன்னூல் வரிகள், அதாவது முன்னோர்கள் ஒரு சொல்லை எப்பொருளில் வழங்கினார்களோ அவ்வாறே நாமும் வழங்குவதே மரபு. எடுத்துக்காட்டாக அகலக்கால் வைத்தல். அகலக்கால் வைத்தல் என்பது கால்களை அகன்று வைத்தல் அன்று, சக்திக்கு மீறி போதல், நம்ம எக்ஸ்ட்ரா பேர்டன் அதிகமான சுமையை நாம் எடுத்துக்கொள்வது. அதான் அகலக்கால் வைத்தல் என்பதற்கு பொருள் சக்திக்கு மீறி போதல். அம்பலப்படுத்துதல். அம்பலப்படுத்துதல் என்பது ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரகசியமாக இருக்க வேண்டிய செய்திகை அனைவருக்கும் அறிய செய்தலை அம்பலப்படுத்துதல். அமளி துமளி. அமளி துமளி என்பது கூச்சலோடு கூடிய பெரும் குழப்பம். அலை கழித்தல் என்பது மற்றவர்களை அழைத்து வருத்துதல். இந்த பொருட்களில்தான் இந்த சொற்களை நம் முன்னோர்கள் வழங்கியுள்ளார்கள். அதே சொற்களை இன்றளவும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். பிற மொழி சொற்களை களைதல். நாம் நம் பயன்பாட்டில் தமிழ் மொழிக்கு பதிலாக வேற்று சொற்களை நம் பயன்பாட்டில் பயன்படுத்தி வருகிறோம். எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் மனு வாபஸ் ஆனது அப்படிங்கிறது நிறைய வேற்றுமொழி சொற்கள் கலந்துள்ளது. சரியாக கூற வேண்டுமானால் கொடுக்கப்பட்ட புகார் மனு திரும்பவும் பெறப்பட்டது. பெட்டிஷன் என்பதற்கு புகார் எனவும் வாபஸ் என்பதற்கு திரும்பவும் பெறப்பட்டது என்பதும் சரியான தமிழ் சொற்கள். தபால் கார்டு என்பதற்கு அஞ்சலட்டை என்பதே சரியான தமிழ் சொல். அஞ்சலகம் சென்று அஞ்சலட்டை வாங்கி வா என்பது சரியான தமிழ். வலு சொற்களும் திருத்தங்களும். நாம் பேசும்போது பேச்சு வழக்கில் சொற்களை வந்து மாற்றி நம்ம பயன்படுத்துவோம். பேச்சு வழக்கு என்பது வேறு, எழுத்து வழக்கு என்பது வேறு. நம்ம பேசுகிற மாதிரியே நம்ம எழுதவும் செய்கிறோம். ஸோ அது என்பது வலு சொற்கள், பிழையான சொற்கள். வலு என்பதற்கு தவறான, பிழையான என்பது பொருள். அந்த பிழையான சொற்களை திருத்தி எழுதுவதே வலு சொற்களும் திருத்தங்களும். அளமேலும் மங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது தவறு, அது வள்ளுச்சொல். அளர்மேல் மங்கை என்பதே சரியான சொல். முகர்தல் என்பது வள்ளுச்சொல். மோத்தல் என்பதே சரியான சொல். எண்ணெய் என்பது தவறு, எண்ணெய் என்பது சரி. பாவக்காய் என்பது தவறு, பாகற்காய் என்பதே சரி. மிரட்டினார் என்பது தவறு, மருட்டினார் என்பதே சரி. நாம் இன்றளவும்
நிறைய வலு சொற்களை நாம் பயன்பாட்டில் வைத்துள்ளோம். தயவு கூர்ந்து அதை சரியாக பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.